தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வழி நடத்தி ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாய். அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நீதிமொழிகள் 28:9 உள்ள வசனத்தை மையமாக வைத்து இன்றைக்கு தலைப்பு சொல்கிறேன். வேதத்தை கேளாதபடி உள்ள ஜெபம் அருவறுப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவறுப்பு. இந்த தலைப்பை மனதுக்குள்ளே நல்லா வச்சுக்கோங்க. ஜெபந்தான் முக்கியம் என்று இன்றைக்கு உள்ள போதகர்கள் வந்து அடிக்கடி சொல்கிறத கவனிங்க. இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்க முழுவதும் எதுக்கெடுத்தாலும் ஜெபம், ஜெபிச்சா சரியாக போயிடும், ஜெபம் பண்ணுறேன், ஜெபிக்கிறேன், அது மக்களுக்கு திருப்தி ஆகுது. ஓஹோ ஜெபிக்கிறாரா, சரி பாண்டவர் கிட்ட கேட்டு சொல்கிறாரா, சரி. ஜெபம்னு சொல்கிறதே வாய் அடைக்கிற மாதிரி தான். ஜெபிக்கிறேன்னா அதோட வாய் அடை, அதுக்கு மேலே அவன் ஒன்றும் பேச முடியாது. இது ஒரு தவறான ஒரு வார்த்தை என்பதை, தவறான புரிதல் என்பதை, தவறான உபதேசம் என்பதை, தவறான பழக்க வழக்கம் என்பதை அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எதுக்கெடுத்தாலும் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம் சொல்கிறான், 100 மணி நேரம் ஜெபம் சொல்கிறான், முழு இரவு ஜெபம், அம்மவாச ஜெபம், உபவாச ஜெபம், எதுக்கெடுத்தாலும் பிரேயர், ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்கு. என்ன ஏக்கம்னா முழங்கால் யுத்தம்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேரை போட்டு இன்றைக்கி அந்த வசனமே பொதுவாக அதில் ஒரு வசனத்தை மட்டும் போட்டுட்டு எல்லாமே அவன் சொந்த ஐடியாவில், சொந்த கருத்தில், இது எதுக்கு ஜெபிக்கணும், இது எதுக்கு ஜெபிக்கணும், அது மக்களும் அதை யாரும் புரிந்து உபதேசம்தான் முக்கியம்னு சொல்கிறதுக்கு நாதி இல்லை. நான் ஆராய்ச்சி பண்ணும்போது, நான் யோசனை பண்ணும்போது அப்போஸ்தல உபதேசத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்துக்கும் முற்றிலும் எதிரானது, மக்களை ஏமாற்றக்கூடியது என்பதை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ என் வார்த்தை கூட உங்களை கேட்கும்போது அதிசயமாக இருக்கலாம், என்ன ஐயா புதுசாக அப்படி குண்டை போடுறாரேன்னு. நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த வீடியோ மூலமாக உலகமெங்கும் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளில் உள்ள அந்த வசனத்தை உங்களுக்கு தலைப்பாக வைக்கிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவிய விளக்குறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானதுன்னு இருக்கு. ஜெபம் என்று சொல்லாம ஜெபமும், அப்படின்னா ஜெபம் முக்கியமானது, அது கூட அருவறுப்பா முடிஞ்சிடும். எப்ப யாருக்கு வேதத்தை கேளாதபடி ஒருத்தன் ஜெபிச்சான்னா, சத்தியத்தை கேட்காம ஒருத்தன் ஜெபிச்சான்னா, அல்லது சத்தியத்தின்படி ஜெபிக்க தெரியாமல் அவன் ஜெபிச்சான்னா, அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவறுப்பு, அந்த ஜெபம் கேட்க மாட்டார். இன்றைக்குள்ள சுவிசேஷர்கள் போதகர்கள் முழுவதும் உபதேசத்தை சொல்கிறதுக்கு நாதி இல்லை, சத்தியத்துக்கு சொல்கிறது நாதி இல்லை. அப்படியே சொன்னால் அவன் சொந்த கதை சோக கதையை சொல்கிறான், அவன் கனவு கண்டதை சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் தரிசனம் பார்த்தத சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் பைபிள் காலேஜ் படித்ததை சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் மூத்த போதகர்ன்னு ஒருத்தன் இருப்பானே அவன் சொல்லி கொடுத்ததை சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கும்ல, ஸ்தாபன கட்டுப்பாடுகள், அந்த உபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுதான் ஆண்டவர் அன்னைக்கே சத்தம் போட்டார் மத்தேயு 15:9 வசனத்தில், மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆராதனையே வீணுன்னு சொல்கிறாரு.
ஆராதனை எது கொடுத்தாலும் ஆராதனை, ஒச்சிப்பு ஒச்சிப்பு, சண்டே ஒச்சிப்பு, மண்டே ஒச்சிப்பு, உபவாசம், எல்லா அந்த ஆராதனை ஜபத்தை முக்கியப்படுத்துகிற ஆண்டவர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். வீண் மனசுடைய கற்பனைகளை அவன் உபதேசங்களாக போதித்து அவன் ஆராதனை செய்தான்னா அந்த ஆராதனை என்னது? வீணான ஆராதனைன்னு சொல்கிறார் இயேசு. வேஸ்ட்டு அது. ஒரு அரசாங்க ரோட்டில் விடிய விடிய ஒருத்தன் வீடு கட்டுறான்னா ரொம்ப பிரயாசப்படுறான். ரொம்ப மண்ணு சந்து சிமெண்டு போய் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வீடு கட்டுறான் ஐயா. விடிய விடிய காலையில் புல்டோசரை வச்சு என்ன செய்வாங்க? இடிச்சிடுவாங்க. அரசாங்க ரோட்டில் போய் கட்டினான்னா என்னடா அறிவு இருக்குது? அதுபோல் மணல் மேலே வீடு கட்டினவே புத்தி இல்லாதவன் சொல்கிறாரு. கண்மணல் மேலே வீடு கட்டினவே புத்தி உள்ளவேன்னு சொல்கிறாரு. மணல் என்றால் அதோட அர்த்தம் என்ன? மனிதர்களை குறிக்கும். மண்ணினாலே மனிதனை ஆண்டவர் படைத்தார்ல. மணல் வந்து மண் என்பது மனுஷனை குறிக்கும். மணலில் கட்டுற வீடு என்பது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. மனுஷ கற்பனைனா அதுலேயே ஆண்டவர் மத்தேயு 15:6 சொல்கிறாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் சொல்கிறார். பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. என்ன பாரம்பரியம்? சப பாரம்பரியம், ஸ்தாபன பாரம்பரியம், ஓ பைபிள் காலேஜ் பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை மையமாக வச்சு நீ பேசினாலே தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக நீ போயிடுற, அது அபத்தமாயிருது. இன்னைக்குள்ள போதகங்கள் முழுவதும் சத்தியத்தை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, உபதேசம் சொல்றதுக்கு நாதி இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஜபம் 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 என்ற தவறான ஒரு காரியத்தை, அதாவது ரெண்டாவது வைக்கிறது முன்னாடி வச்சா தப்பு தானே? ரெண்டாவது வைக்கிறது உள்ளது முக்கியமானது தான். அது ஒன்றாவது இருக்கிற இடத்துல ரெண்டாவது வச்சு, ரெண்டாவது இருக்கிற இடத்துல ஒன்றாவது வச்சா இது என்ன நியாயம்? இன்னும் விளங்கும்படி சொல்றேன். ஆதி அப்போஸ்தலர்கள் முத முத சபை ஆரம்பிக்கும் போது, முத முத ஊழியம் ஆரம்பிக்கும் போது, முத முத உபதேசம் ஆரம்பிக்கும் போது, சத்தியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 2 ஆண்டவருடைய உபதேசத்தின்படி கட்டளையின்படி ஒருமனப்பட்டு அவங்க காத்திருந்து ஜெபித்த போது பரிசுத்தாவியானவர் அங்கே இறங்கினார். 2:4 பரிசுத்தாவியான அவர்கள் மேல் எல்லார் மேலும் இறங்கினார்னு போட்டிருக்கு. எல்லாரும் பற்பல பாஷைகள் பேசுகிறாங்க. சிலர் அந்த பாஷைகளை புரிஞ்சுக்கிறாமல் கேள்வி பண்ணுறாங்க, சிலர் பயப்படுறாங்க, சிலர் கேள்வி கேட்குறாங்க, சிலர் என்னமோ ஆகுமோ அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் பரியாசம் பண்ணுறாங்க, மதுபானத்தினால வெறிச்சி சொல்கிறாங்க. அப்போ 14 பேதர் எழுந்து நின்று அவங்களுக்கு பேச தொடங்கி, இந்த 14 பாருங்க, அப்போ சில 2:14 இங்க கேளுங்க, எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணல, எந்திரிச்ச உடனே ஜெபிப்போம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவன் உபதேசம் பண்ணுறான், சத்தியத்தை சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்கிறான், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், 32 அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஜனங்க குத்தப்படுறாங்க. 37 குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் என்ற கேள்வி கேட்கும்போது ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லலை. நாங்கள் என்ன செய்யணும்னு குத்தப்பட்டு கேட்குறாங்க. இன்னைக்குள்ள ஊழியக்காரனாக இருந்தால் ஜெபம் பண்ணுவோம் ஐயா, எல்லாரும் முழங்கால் போடுங்க. பேதர் என்ன சொன்னா? 38 அதற்கு பேதர், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, பரிசுத்தருடைய வரத்தை பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுன்னு புத்தி சொன்னான்னு இருக்கு. இங்கே புத்தி சொன்னான் இருக்கு. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே ஏறக்குறைய 3000 அங்கே ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்த்துக்கொள்கிறாங்க.
அல்லேலூயா. சபையில் சேர்த்து கொண்ட உடனே எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலை. நான் 42 படிக்கும்போது அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே கேளுங்க, என் விரலை பாருங்க. அப்போஸ்தல உபதேசம், அந்நிய ஒன்றியம், அப்பம் பிக்குதல், ஜெபம். ஜெபம் எங்கே வருது? அந்த வசனத்தில் 4வது இடத்துல வருது. இந்த 4வது இடத்துல உள்ள ஜெபத்தை 1வது இடத்துல உள்ள உபதேசத்தை சொல்கிறது துப்பு இல்லாமல், 4வது இடத்துல உள்ள ஜெபத்தை அப்படி திருப்பிட்டான். ஜெபம் முதல்ல வந்துருச்சு. விளங்குதா? இப்போ எந்த அளவில் ஊழியக்காரன் ஏமாத்துறான், மாற்றி இருக்கிறான், மாற்றி பேசுகிறான் என்பதை கவனிங்க. இயேசு அப்படி சொல்லலை. இயேசு அப்படி சொல்லலை. இயேசு ஊழியத்தை தொடங்கும் போது மத்தேயு 4:17 முத ஊழியம் தொடங்கும் போது ஜனங்களுக்கு பார்த்து ஜெபிக்கலை, மனம் துரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அவர் பிரசங்கம் தான், சத்தியத்தை தான் சொல்றாரு. எடுத்த உடனே ஜெபம் பண்ணலை. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் ஜெபம், ஏமாத்துறா மக்களை. திரளான மக்களுக்கு சத்தியம் சொல்றது துப்பு இல்லை, உபதேசம் சொல்றதுக்கு நாதி இல்லை. அது என்ன உபதேசம்? ஓ சொந்த உபதேசம், ஓ ஸ்தாபன உபதேசம் இல்லை, ஓ பைபிள் காலேஜ் உபதேசம் இல்லை. என்ன போட்டிருக்கு? அப்போஸ்தல உபதேசத்தில். சென்னையில் ஒரு ஐயா சொல்கிறாரு, அப்போஸ்தல சொல்கிறது இயேசுவின் சீஷர்கள் தானே, அவங்க தான் முன்னாடியே முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் இயேசு தாயா அப்படின்னு என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஆச்சரியமாக இருக்க, ஆதாரம் இருக்கா? இருக்கு. எபிரேயர் 3:1 சொன்னேன். இயேசுவுக்கு கிறிஸ்து என்ற பேர் தெரியும், இயேசு என்ற பேர் தெரியும், பிரதான ஆசாரி ரெண்டும் தப்பி தவிர தெரியும். அதுவும் பிரதான ஆசாரின்னா பழைய ஏற்பாட்டு ஆசாரியா புதிய ஏற்பாடு ஆசாரியார்னு அதுவும் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் அவருக்கு அப்போஸ்தல ரெண்டு பேர் இருக்கிறது. எபிரேயர் 3:1 மேலும் பரிசுத்த சகோதரரே, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், அறிக்கை பண்ணுகிற அப்போ இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலர் ரெண்டு பேர். அவர் தான் முதல் அப்போஸ்தலர். அவர் கடைசியில் பரலோகத்துக்கு போகும்போது கட்டளையிட்டார் மத்தேயு 28:19 சகல ஜாதியிலையும் சீஷராக்கி பிதா குமாரே பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த 20வது வசனத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் அப்போஸ்தலர், உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டையும் சேர்த்தா அப்போஸ்தல உபதேசம் வருதா? இயேசு தான் அப்போஸ்தலர். அப்போஸ்தல ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஏண்டா சொல்கிற நீ? அவர் தானே அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றும் மாறாதவர் தானே. அந்த உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், இயேசுவின் உபதேசம் தானே, அது மாறாது இல்லை. அது எப்படி மாறும்? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று மத்தேயு 24:35 சொன்னாரே, அந்த வார்த்தை ஒளிந்து போகாது. அதனால உபதேசம், இயேசுவின் சத்தியத்தை உபதேசத்தை கேட்டு அதன்படி ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபம் புத்தி உள்ள ஜெபம், அந்த ஜெபம் அர்த்தம் உள்ள ஜெபம். அப்படி இல்லாமல் ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். அதுக்கு சில உதாரணங்களை அப்படி என்ன கேட்கப்படாமல் என்னையா போச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். ஒரு 4 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் தாவீதுன்னு ஒருத்தன், 2 சாமுவேல் புஸ்தகம் 12:15-18 தாவீது பெரிய ஒரு அறிவாளி கெட்டிக்காரேன்னு நம்ம சொல்கிறோம். பெரிய தாவீதின் குமாரன், தாவீது தாவீது பாடல்கள், தாவீது சங்கீதங்கள் பாடி, அடேங்கப்பா தாவீதை பற்றி சொல்லாத ஆள் இல்லை, இயேசுவை பற்றி கூட சொல்ல மாட்டான் போல் இருக்கு. தாவீதை குறித்து இன்னைக்கு தாவீதின் சங்கீதத்தை இன்னைக்கு வாசிக்காத ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கு? எல்லா சபையில் இந்த தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? இன்னொருத்த மனைவியை
குளிக்கும்போது பார்க்கறதே தப்பு, பார்க்கறதோட கூட இச்சிச்சான். அந்த பொம்பளையை விசாரிக்கிறான், இன்னொருத்தர் மனைவின்னு சொல்லி அங்கே தகவல் வருது. அப்பயாவது அறிவு வேணா அந்த இன்னொருத்தன் சொல்றது யாரு, இவன் பட தளபதி உரியா போர் சேவகன், ரொம்ப உத்தமே, ரொம்ப நேர்மை உள்ளவன், ரொம்ப கண்ணியம் உள்ளவன், ரொம்ப பாசக்காரன். அவன் மனைவின்னு தெரிஞ்ச பிறகு அறிவில்லாம அவளை கூட்டிட்டு வந்து கெடுத்துட்டான். என்ன செய்ய, அந்த அம்மா எதுக்க முடியல, அந்த அம்மா செஞ்சதும் தப்பு தான், ஏன் செஞ்சு போயிட்டா, எசஞ்சி போன உடனே கர்ப்பம் ஆயிட்டா. கர்ப்பமான உடனே அங்கே தகவல் வருது கர்ப்பம் ஆயிட்டேன்னு. இன்னொரு ஒரு அநியாயத்தை சொல்கிறேன், கர்ப்பமானதை இந்த பழியை அவன் புருஷ மேலே போடுறதுக்கு அவனுக்கு லீவை கொடுத்து வர சொல்லி தண்ணி அடிக்க விட்டு ஓ மனைவியோடு போய் இன்றைக்கி படுத்துக்கடான்னு சொல்லி சொல்கிறான். ஒரு பெரிய மனுஷன் வெக்கம் இல்லாமல் அந்த போதையிலும் கூட அவன் நிதானமாக அவன் அந்த 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 அரண்மனையிலேயே அவன் போர்ச்சேவர் அங்கே இதே இருந்துக்கிட்டான், போகலை அங்கே. ஏ என்னடா போகலைன்னா, ஏ உடன் போர்ச்சேவர்கள்லாம் போரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உயிர் இப்போ பணைய வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் என் மனைவியோட எப்படி நான் ஜாலியாக இருக்க முடியும், தப்பு இல்லாது எவ்வளோ உத்தமேன்னு பாருங்கள். அப்படி சொல்லி அவனுக்கு அறிவு இல்லாமல் சரி சரி நீ போ, நீ வந்து ராணுவத்துக்கே போனான்னு சொல்லி அவன் கையிலேயே ஒன்று எழுதி கொடுக்குறான். ஐயா என்ன எழுதி கொடுக்குறான், இவனை கொன்று, இவனை உத்த யுத்தம் ரொம்ப மும்புறமாக நடக்கிற இடத்துல எல்லாம் தள்ளி விட்டு பின் வாங்கிடுங்க, அவன் சாகட்டும். இப்படி செய்வானா என் நாட்டில், செஞ்சது தாவிது, அவன் பேரை சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கு. எதுக்கெடுத்தாலும் தாவிது டேவிட்டு பேர். கிறிஸ்தவனுக்கு ஒருத்தனுக்காவது அறிவு இருக்கா, ஒருத்தனுக்காவது யோசிக்கிறானா அதை? கிறிஸ்தவ பேர் ஜேம்ஸ், யாக்கோப்பு. யாக்கோப்புன்னா பிராடுன்னு அர்த்தம், எத்தேன்னு அர்த்தம். எவனாவது அந்த அர்த்தம் தெரிஞ்சு பேர் வைக்கிறானா? யாசிகா, இப்போ ஒரு ஒரு லேட்டஸ்டாக பேர் வரலாம் யாசிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம், தெரியுமா உங்களுக்கு? பிச்சைக்காரின்னு அர்த்தம் தமிழில், அந்த அர்த்தத்தில் யாசிகான்னா யாசகம் எடுக்கிற பிச்சைக்காரின்னு அர்த்தம். யாசிகா சினிமா நடிகை பேர் யாது? எவனாவது பேரை யோசிக்கிறானா? அந்த பட தளபதி அவன் பேப்பரை வாங்கிட்டு இவனை கொன்றவா சொல்லி தாவிதை எழுதியிருக்கான்னு சொல்லி என்ன செய்ய, பெரியாள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்கிறதுக்கு அது ராஜா சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அதே மாதிரி உரியாவை கொன்றுறான். கொன்ன பிறகு சும்மா பார்மாலிட்டிக்காக இழவு கொண்டாடி அவன் மனைவியை கூட்டிகிட்டு வந்து பகிரங்கமாகவே அரண்மனையில் வச்சுக்கிறான். அந்த கர்ப்பமாக இருக்கல அந்த பிள்ளை பிறக்குது. கத்தர் அந்த பிள்ளையை அடிக்கிறார், இங்கே போட்டிருக்கு, கத்தர் அந்த பிள்ளையை அடித்தார். ஏ சின்ன பிள்ளைய, பச்சை பிள்ளைய கத்தர் அடிப்பாரா? அடித்தார்னே இருக்கு. அந்த பிள்ளை முகத்தை பார்க்கல, அந்த கொடூரமான செயல் பார்க்க, அந்த தாவிதை அடிக்கிறார்னு அர்த்தம். உன் பிள்ளைய கத்தர் அடிக்கிறார்னா தாவிதை உன்னை அடிக்கிறார்ன்னு அர்த்தம். நீ கத்துடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அடித்து அடியில் நோய்வாய்ப்படுது, வியாதிப்படுது. அப்போதுக்காக அறிவு வேணாம் இவனுக்கு. அதோட பாவ அறிக்கை பண்ணி மனம் திரும்புறதை விட்டுட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். ஐயா போட்டிருக்கு 2 Samuel 12:15-18 வரை இருக்கு. நான் சொல்கிறது உபவாச ஜபம், ஆராதனை. கர்த்தர் ஜபத்தை கேட்டாரா? 7 நாள் ஆன பிறகு அந்த பிள்ளை செத்து போயிட்டுருக்கு. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கல. அவன் பெரிய ராஜா தான், தாவீது தான், இருதயத்து கேட்டவன், முதல்ல பேர் பெற்றவன் தான், பாட்டு பாடினவன் தான், கோலியாத்தை வீழ்த்தினவன் தான். அதுக்காக கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டாரா? அவன் உபவாசத்தை அங்கீகரித்தாரா? சொல்லுங்க, ஜபம் கேட்கப்படலை. 7 நாள் ஆகிய அந்த பிள்ளை செத்தே போச்சு, ஜெபம் கேட்கப்படலை.
அதுக்கு பிறகுதான் தாவீது புரிஞ்சுக்கிட்டான், அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் கொண்டு இருந்தேன் ஆனால் அவர் எனக்கு செவி கொடார். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டான் அதை. 51 சங்கீதத்தை அதுக்கு பிறகுதான் ஏன் எழுதுனா, தேவரீ உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் திருக்கதரிசி ஊழியக்காரன் வந்து அங்கே அந்த சத்தியத்தை அவன் பாவத்தை விளக்குறான். அவனும் வந்து ஜெபிக்கலை, ஜெபிப்போம் ராஜாவே ஜெபிப்போம் சொல்ல உபதேசத்தை சொன்னான், சத்தியத்தை சொன்னான், நீ செஞ்ச தப்புடான்னு பாவம்டான்னு உபதேசத்தை வச்சு அவன் திருந்தினான். திருந்தின பிறகு அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவன் என்னென்ன ஜெபம் பண்ணாலும் கேட்டிருப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. வேதத்தை கேளாதபடி மனம் திரும்பாதபடி ஒருத்தன் அக்கிரம சிந்தையோட ஒருத்தன் ஜெபிச்சான்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கேட்கல பிள்ளை செத்தே போச்சு. ஒன்று ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு, மத்தேயு 25 அதிகாரத்திலே 11-12 ஆகிய அந்த வசனங்கள்ல ஒரு உவமையை இயேசு சொல்றாரு. என்ன உவமை சொல்றாருன்னா, புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகள், அதுக்கு பிறகு வந்து அந்த வசனத்தை படிமா, மற்ற கன்னிகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் ஜபம், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த சொல்றது ஜபம், இதுக்கு பேர் ஜபம், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கப்படணும், அதுக்கு பேர் ஜபம். ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு என்ன சொல்றார், அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, இவங்களும் கன்னிகை தான், இவங்களும் ஆண்டவருடைய மனவாட்டி இடத்துக்கு வர்றவங்க தான். ஆனால் கதவு பூட்டின பிறகு வர்றாங்க, கதவெல்லாம் பூட்டியாச்சு, பூட்டின பிறகு கடைசியில் வர்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும்னு சொல்லும்போது, சரி அவங்களும் நம்ம பிள்ளைங்க தானே, அவங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சரி வந்துட்டாங்கல்லேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லாமல், உங்களை அறியேன் நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அதுபோல் கிருபையின் வாசல் அடைக்கப்பட்ட பிறகு, பரலோக வாசல் அடைக்கப்பட்ட பிறகு, நீ கத்துனாலும் கதறினாலும் நீ எவ்வளோதான் கூத்தாடினாலும் வசன அடிப்படையில் நீ நடக்காதனாலே உபதேசத்தின்படி நீ செய்யாததுனாலே உனக்கு கதவு திறக்கப்படாது. நீ அறியேன் நீ யாருன்னு தான் கேட்பார், உன் ஜபம் கேட்கப்படாது. ரெண்டு. மூன்றாவது உதாரணம், மத்தேயு 7 அதிகாரத்திலே 22-23 பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ரெவரண்டுகள், பெரிய பெரிய பிஷப்புகள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் அந்த நாளில் இயேசுவை பார்த்து சொல்லுவாங்களாம், உமது நாமத்தினாலே திருவதரசம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசிகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, எவனாவது உபதேசம் பண்ணினோம் அல்லவான்னு சொன்னானா இந்த வசனத்துக்கு, ஏதாவது எவனாவது நாங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை சொன்னோம், உங்களுடைய சத்தியத்தை சொன்னோம், உங்களுடைய கட்டளையின்படி நாங்கள் உபதேசித்தோம், எவனாவது அந்த வாயில் அந்த வார்த்தை வருதா, பிசாசி துரத்துறோம் ஜெபம் பண்ணோம் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அற்புதம் செய்தோம். ஏசு அங்கே என்ன சொல்கிறார், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள். லேலுயா. உமது நாமத்தினாலே கர்த்தாவே, அந்த நாட்களில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, அதுக்கு பேர் தான் ஜெபம், கர்த்தாவே தேவர் பாட்டு. இப்போ ஆராதனை ஜெபம், இவன் புகழ்றானே பெச்சுறானே நம்மளை புகழ்ந்து முகஸ்துதி பண்ணுறானேன்னு இறங்குறவர் கர்த்தர் அல்ல, கர்த்தரை ஏமாத்த முடியாது. நீ 1000 தவறு பண்ணிட்டு வந்து 1000 தப்பா செஞ்சுட்டு வந்து இங்கே வந்து குளிச்சு முழுகி நல்லா ஓயிட்டன் ஓயிட்டோட வந்து நின்ன உடனே நீ பரிசுத்தவான்னு சொல்லி கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன் உள்ளத்தில் உள்ள அக்கிரம சிந்தைய கர்த்தர் பார்த்து அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்க. ஏன் அதை சொல்றாருன்னா, 21 வசனத்தில் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதான் அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் அதுல பிரவேசிக்கிறது இல்லைன்னு. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதுக்கு பேர் தான் ஜெபம். என்னை நோக்கி ஜெபம் பண்றவன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. பிதாவின் சித்தத்தை முதல் செய். பிதாவின் சித்தத்தை செஞ்சுட்டா நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வந்துடும். லேசா நீ அதிகமா ஜெபிக்கணும்னு தேவையில்லை. லேசா ஜெபிச்ச உடனே டக்குன்னு பாஸ் ஆகும். ஓ அக்கிரம சிந்தையோட நீ விடிய விடிய ஜெபிச்சாலும், ஏ ஏழு நாளா உபவாசம் பண்ணி தாவித மாதிரி ஜெபிச்சாலும் ஓ ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மாறாதவர். சத்தியத்திலே உபதேசத்திலே நீதியிலே அவர் மாறாதவர். உபதேசத்திலே மாறாதவர். நேற்றும் இன்று என்று மாறாதவர்னா அதுக்கு பேரு உபதேசம். சத்தியத்தில் மாறாம இருக்காரு. எபிரேயர் 13:9 பார்த்தீங்கன்னா அந்நிய போதனைகளில் அளப்புண்டு திரியாதிருங்கன்னு போட்டிருக்கு. 9 அந்நிய போதனைகள்ல அளப்புண்டு திரிஞ்சுக்கிட்டு நீ ஜெபம் பண்ணா புண்ணியம் இல்லை. இயேசுவின் ஜெபம், இயேசுவின் உபதேசம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறாது. அன்னைக்கு ஒரு ஜெபம் இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்றவர் இல்லை. அன்னைக்கு ஒரு உபதேசம் இன்னைக்கு ஒரு உபதேசம் மாற்றி பேசுகிறவர் இயேசு அல்ல. பிதாவின் சித்தம் சொன்னாரு. இந்த பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? யோவான் 12 49 சொன்னாரு அந்த பிதாவின் சித்தம் என்னது. அங்கே கட்டளை சொன்னாரு படிங்க. யோவான் 12:49 நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். கட்டளை ஆர்டர். அந்த கட்டளை 50 சொல்றாரு. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அதனாலதான் நான் பேசுறேன்னு சொல்றேன். அந்த பிதாவின் சித்தம் தான் உபதேசம், கட்டளை, சத்தியம். இயேசு கிறிஸ்து சுயமாக கூட ஒன்றும் சொல்லலை. பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு, உபதேசித்தாரு. அதுதான் உபதேசிக்கும்படி கட்டளையிட்டாருன்னு இருக்கு. அந்த கட்டளை பிதாவின் கட்டளை. அவர் கட்டளை கூட கிடையாது பாவம். பிதாவின் கட்டளை. பிதாவின் சொன்னால் எவனுக்குடா தெரியும் என் கட்டளைன்னு சொல்கிறாரு. என் கட்டளைன்னு சொல்கிறான், சொல்லலாம். பிதாவினுடையதெல்லாம் என்னுடையது, அதனால என்னுடையதுன்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் அப்பாவுடையதெல்லாம் உங்களுடையதுன்னு நீங்கள் சொல்லலாமே. ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி என்று சொல்வது பிதாவினுடைய உபதேசம், அவருடைய கட்டளைகள், அவருடைய சத்தியங்கள் தான். அந்த சித்தத்தை நீ செய்யாம, அந்த சத்தத்தை கேட்காம, அந்த சத்தியத்தின்படி நீ வாழாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவே அதில் போகவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பிசாசி வரட்டலாம், ஊழியம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம், பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்லலாம். உபதேசம் நீ மக்களுக்கு சொல்லாட்டினா இப்போ உள்ள ஒரு பழக்கம் என்னன்னா எதுக்கெடுத்தாலும் பாட்டு, எதுக்கெடுத்தாலும் மியூசிக்கு, டான்ஸு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான் ஒரு மேடைக்கு, புகை போடுறான், கலர் பழுப்புகளை போடுறான், குத்து நடறான், விசில் ஆடுறான், எதுக்கெடுத்தாலும் பாட்டு பாடுறான். ஏ 4 சொல்லு. ஆர்சி மக்களிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்க, சிஎஸ்சியிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்க, அந்த மக்கள் அந்த எண்ணத்தில் உங்ககிட்ட வர்றாங்க. ஏன் இப்போ போதகராச்சே, ஏன் ஊழியக்காரனாச்சே, என்னுடைய சொந்தக்காரனாச்சே, என்னுடைய ஜாதி ஆச்சே, ஏன் சபையாச்சேன்னு வர்றான். நீ சத்திய அறிஞ்சவனாக இருந்தால் நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பு, முழுக்கு ஞானசாரம் எடு, அபிஷேகம் அந்நிய பாசையோடு நீ அபிஷேகம் பெறு, மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுண்டு பேதுருவை போல சொல்ல துப்பு இருக்கா? எவனாவது மேடையில் சொல்கிறீங்களா சிலை வழிபாடு தப்புன்னு சொல்கிறீங்களா? விக்கிர ஆராதனையிலேருந்து விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறீங்களா? பாரம்பரியத்திலேருந்து 1 சொல்லியா? அதுக்கு பிறகு நீ பாட்டு பாடு. ஒரு வார்த்தையும் சொல்ல துப்பு இல்லை. சொல்கிறதுக்கு பயம், கூட்டம் வராதான். அப்படி கூட்டம் கூடுறதுக்கு தான் நீ இருக்கிறியா? சத்தியம் பேசுறதுக்கு நீ ஆள் இல்லையா? காசு வந்தால் போதுமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன நம்பாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹீன்னு சிரிப்பான். ஏய் என்னையா அப்படின்ல? சிரிக்கிறவனை நம்பாதீங்க. சிரிக்கிறவன் சீரழிப்பான். இப்போ நான் வந்து என் முகமே சரியில்லை, என் மண்டை இந்த இப்போ மொட்டையாக இருக்குது, எல்லாம் கேலி பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. சத்தியத்தை பேசியா?
மைக் முக்கியம் இல்ல ஸ்பீக்கர் முக்கியம் இல்ல அதுல வர சத்தம் தான் முக்கியம் ஹalleluya ஆதி அப்போஸ்தலர்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க மீன் பிடிச்சவங்க இத பவுல் பவுல்னு சொல்றமே ரொம்ப மொட்டதல குட்டையான ஆளு கூடையில வச்சு இறங்கனாங்கன்றது வியாதி வேற அவனுக்கு நோய் வேற ஆரோசிக்கிற அளவுல நாத்த வேற அவ்வளவு கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு அவன் பேச்சு பிரசங்கம் தானே இன்னைக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்கு தோற்றம் இல்ல உருவம் இல்ல ஹalleluya இன்னைக்கு உருவத்துக்கு முதலிடம் கொடுக்குறான் எல்லாம் டை அடிக்க எல்லாம் ஜூட்டி பார் போட எல்லாம் அப்படி போட இப்படி போட உலகத்தை வந்து பங்கு மீச வைக்கிறான் சிங்கம் மாதிரி தாடி வைக்கிறான் சயின்டிஸ்ட் மாதிரி மீச வைக்கிறான் இப்படி வைக்கிறான் அப்படி வைக்கிறான் அதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறானோ அதை நான் குறை சொல்லலை உலகத்தாவே அப்படி தான் இருப்பான் ஒரு ஊழியக்காரன் அதே மாதிரி வேணான்னா நீ என்னடா ஊழியக்காரன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டைல் பண்ணுறியே நீ எப்படி ஆவிக்குரியவனாக இருப்ப அவ்வளவு முக்கியத்தை கொடுத்து டை அடித்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நீ குறுந்தாடி வைக்கிற நீ சயின்டிஸ்ட் மாதிரி நீ வேஷம் போடுற நீ எவ்வளோ நேரம் செலவு பண்ணியோ இது உண்மையான ஊழியக்காரனுக்கு அர்த்தமே இல்லை ஒன்று தாடி வெயிலாட்டம் மொட்டையாரு அப்படி நீ ஒதுக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ மக்கள்கிட்ட நீ காட்டுக்கிறதுக்கு உலகத்தை மாதிரி ஒத்து வேஷம் தரிக்கிறதுக்கு நீ ஆளாக இருந்தால் நீ ஊழியக்கார நீ ஒரு விசுவாசி கூட கிடையாது உன்னை ஆவிக்குரியவன் எப்படிடா சொல்ல முடியும் உன் முகத்தை பார்த்தாலே துப்புற மாதிரியே இருக்கு நீ எப்படி நீ விசுவாசின்னு சொல்ல முடியும் ஊழிய அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான்னா அது எப்படிடா நல்லாயிருக்கும் என்ன நீங்கள் மீசை தாடியெல்லாம் இதெல்லாம் பார்க்குறீங்க ஆமாம் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க முடியை பற்றி எப்படி முடி வைக்கணும் முடியை பின்னுதல் தகுதியான வஸ்திரம் ஆபரணங்கள் பொன்னினால் முத்துக்களால் அலங்கரிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணுக்குன்னு சொல்கிறாரு எல்லாம் ஒரு மயிர் முதல கொண்டு விளக்கம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் ஓ ஊழியக்காரன் பார்த்த உடனே ஒரு தேவ மனுஷன் ஊழியக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனும் ஒரு போலீஸை பார்த்த உடனே எப்படி தெரியணும் காக்கி ட்ரெஸ்ஸு போலீஸு ஒரு டாக்டரு அவர் ஒயிட்டர் ஒயிட்டோடு வர்றாரு டாக்டரு இதை வேற போட்டிருக்காரு ஒரு வக்கீல் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வர்றாரு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குல்ல ஐயா உலகத்தானுக்கு ஒரு தொழிலுக்கு நீ ஒரு ஊழியக்காரனே உனக்கு அடையாளம் என்ன சயின்டிஸ்ட் மீசை குரங்கு தாடி இதான அடையாளம் நீ அலங்காரம் பண்ணுறதுக்கே நேரம் போகுது இது இதை புரிஞ்சு இவன் ஒரு கெட்டவே ஒரு ஒரு உலகத்தான் சொல்கிறதுக்கு நாதி இல்லை ஏன்னா முழு வர்றவே முழுவதும் அவனை விட அதிகமாகலாம் இருக்கான் அவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் ஜெபிப்போம் உடனே அவன் என்ன நோக்கத்தில் வர்றானோ என்னென்ன கெட்ட எண்ணத்தில் வர்றானோ என்னென்ன கெடுதலில் வர்றானோ இன்னொரு குடும்பத்தை கெடுக்க வர்றான் வட்டி வாங்கணும்னு வர்றான் கடன் கிடைக்கணும்னு வர்றான் எவ்வளவோ தவறான கள்ளக்கடத்தலில் வர்றான் இங்கே ஒருத்தன் கள்ளக்கடத்தலில் சென்னையில் அவன் பேர் பாருங்கள் கிறிஸ்டின் அவன் ஆண்டனி நேத்து பேப்பரில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஹெராயின் பிடிச்சிட்டான்னு உடனே தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான் அவன் பேர் என்ன ஆண்டனி ஏ கிறிஸ்டினாக இருக்கிறதுனால ஆண்டனின்னு சொன்ன உடனே நீ கிறிஸ்தவன் ஆயிடுவா பரிசுத்தவனா நீ அவன் செத்துட்டானே இருக்கு தற்கொலை பண்ணிட்டானே இருக்கு ஏ வாலிப பையன் பேரை வச்சு ஒருத்தனை பாராட்டாதீங்க அவன் நடவடிக்கை என்ன அவன் காரியம் என்ன அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கானா இல்லையா இந்த கடைசியில் ஃபேன் போடுங்க ஆகவே தேவ பிள்ளைகளே சத்தியத்தை உள்வாங்கும் போத நீ சும்மா கோயிலுக்கு நீ 24 மணி நேரம் நீ வருஷம் கணக்கில் நான் இத்தனை வருஷம் கோயிலுக்கு போகிறேன் இத்தனை வருஷம் சபைக்கு வர்றேன் என்னடா சத்தியத்தை அறிஞ்ச இயேசுவின் உபதேசம் என்ன அப்போஸ்தல உபதேசம் என்ன எவனுக்காவது சொல்கிறதுக்கு துப்பு இருக்கா எதுக்கெடுத்தாலும் ஜபம் 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 மக்களை ஏமாத்துறான் அவன் வாயை அடைக்கிறான் சரி கட்டுறான் அது சொல்கிறதுக்கு நாதி இல்லை துப்பு இல்லை நல்லா யோசித்து பார்த்து தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி நான் இந்த பதிவை போடுறேன் நாலாவதாக
முதல்ல தாவீதின் ஜெபம் கேட்கப்படல, ரெண்டாவது புத்தி இல்லாதவங்க ஜெபம், மூணாவது கள்ளத்தரிக்கிறதுக்கு ஜெபம் கேட்கப்படல, நாலாவது லூக்கா 18 அதிகாரத்தில் 10 14 வரை ரெண்டு பேர் ஜெபிக்க போகிறாங்க. அது ஒரு ஊமையாக சொல்கிறார் ஆண்டவர். ரெண்டு பேர் ஜெபிக்க போகிறாங்க, ஒருத்தன் ஆயக்காரன் ஒருத்தன் பரிசேயன், ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆலயத்தில் ரெண்டு பேர் ஜெபிக்கும் போது அந்த பரிசேயன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நல்லவேன் கெட்டிக்காரன், நான் தசம் பாகம் கொடுக்குறேன், வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் ரொம்ப நல்லவேன் கெட்டிக்காரன், நான் ரொம்ப நல்லா பரிசுத்தமாக இருக்கேன் ஆண்டவரே, இந்த ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் இருக்கானே அவனை மாதிரி கிடையாது, நான் நல்லவேன் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறான். இன்னொருத்தன் ஆயக்காரன் என்ன ஜெபிக்கிறான், கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்புல கையை அடிச்சுக்கிட்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னு ஜெபிக்கிறான். தேவன் ஏசு எந்த ஜெபத்தை கேட்டார்னு போட்டிருக்கு, அவன் அல்ல இவனே நீதிமானாக போகிறான்னு ஆயக்காரனு ஜெபத்தை ஏற்றுக்கிறாரு. அங்கே பரிசையினுடைய ஜெபத்தை அவன் அல்ல, அவன் ஜெபம் அல்லன்னே சொல்கிறார். உபாசம் பண்ணுறவன் ஜெபிக்கிறவன் தசம்பாங்க கொடுக்குறவையா, இன்னைக்கு தசம்பாங்க கொடுக்குறவன் எவ்வளோ அயோகித்தனம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ உபச்சாரம் பண்ணாலும் சரி, எவ்வளோ வேசித்தனம் பண்ணாலும் சரி, தசம்பாகம் நிறையா கொடுத்தா அவனை முதன்மையாக வைக்கிறான், அவனை பாராட்டுறான், அவன் துண்டை போடுறான், அவன் சால்வை போடுறான். இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் ஏன் சொல்கிறாரு, அவன் அல்ல அவன் அல்ல அவன் ஜெபம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நாலு விதமான உதாரணம் நிறைய இருக்கு, சொல்ல டைம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணால் எப்படி கேட்பாரு, ஜெபிச்சுட்டா எப்படி சாதிச்சிடலாம்னு தயவு செய்து இனிமேல எவனும் நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணுறதுனால அவர் அவரை ஏமாற்ற முடியாது, நீ ஜெபிச்சுட்டா அவர் கேட்டுருவார்னு நினைச்சிடாத. உபதேசத்தின்படி சத்தியத்தின்படி நீ நடந்தீனா அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நாலு உதாரணம் சீக்கிரமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் மத்தேயு 5 அதிகாரத்தில் முத பிரசங்கம் தொடங்குறார். அது மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. இயேசுடைய அந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம், உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்ட மலை உபதேசம், மலை பொழிவு. அதில் முத ஜெபம் பண்ணல அவர், முத ஜெபம் பண்ண சீசனில் கற்றுக் கொடுக்கல. நல்லா கவனிங்க, 5 அதிகாரத்தில் அவர் மலையில் உட்கார்ந்த பொழுது அவர் சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், உபதேசம் முதல்ல உபதேசம், 5 அதிகாரம் முழுவதும் உபதேசம், 6 அதிகாரம் 9 ஜெபம் சொல்லிக் கொடுக்குறாரு. ரெண்டாவது ஜெபம், முதல்ல உபதேசம், மற்ற 6 அதிகாரம் 9-13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே கற்றுக் கொடுக்குற, அதான் பரமண்டல ஜெபம் சொல்கிறோம். இன்ன வரைக்கும் அதை சிஎஸ் சபையிலே நல்ல வேலை சொல்லிக்கிட்டாவது இருக்காங்க, அது நான் பாராட்டுறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுக்குறாரு, முதல் உபதேசம் பண்ணுறாரு, ரெண்டாவது ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டாவது தான் ஜெபம், முதல்ல உபதேசம், புரிஞ்சுக்க. சரி, இன்னொரு கேள்வி, இவர் ஏன் ஜெபத்தை ஏன் சொல்லிக் கொடுக்குறார், இங்கே ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னு ஏன் சொல்கிறாரு. ஏற்கனவே மாதிரிகள் ஜெபங்கள் இருக்கே, தானியேல் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், தாவீதின் ஜெபம், என்னது யோசுவாவின் ஜெபம், எலியாவின் ஜெபம், எத்தனை ஜெபம் இருக்கு, மோசேயின் திறப்பி வாசல் ஜெபம், இன்னைக்கு அதைத்தானையா சொல்லிக்கிட்டு தெரியுனா. இயேசு அது மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார், அந்த ஜெபத்தை பண்ணாதீங்கன்னே சொன்னார். யாருக்காவது சொல்றதுக்கு துப்பு இருக்கா, இது யாருக்காவது முத புரியுதா? நீங்க மத்திய 6 அதிகாரத்தில் 7-8 பார்த்தீங்கன்னா, அன்றியும் நீங்க ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. அஞ்ஞானிகள் யார சொல்றாரு, வீண் வார்த்தைகள் யார சொல்றாரு, வேதபாரு பரிசையினுடைய ஜபத்தை சொல்றாரு. அப்புறம் 8, அவர்களை போல, இங்க இந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க, இவர்களை போல
அஞ்ஞானிகள் யாரு? அப்படி ஜெபிக்கிறவங்க யாரு? சந்துகள்ல பொந்துகள்ல ஜெபாலயங்கள்ல வீதிகள்ல நின்று ஜெபிக்கிறவங்க யாரு? பழைய ஏற்பாட்டுக்காரன். சுருக்கமா சொன்னா பழைய ஏற்பாட்டுக்காரன். அவன் ஜெபத்தை போல நீங்க செய்யாதீங்கன்னே சொன்னாரே, இதை ஜூ பண்ணி பெருசா போடுங்க உங்க வீட்டில், அவர்களை போல ஜெபம் பண்ணாதீர்கள், இவர்களை போல பழைய ஏற்பாட்டுக்காரன் மாதிரி ஜெபிக்காதீங்க. அந்த ஜெபம் வேற. மோசேன் ஜெபமா இருக்கட்டும், எலியாவின் ஜெபமா இருக்கட்டும், எஸ்தரின் ஜெபமா இருக்கட்டும், ஏ டானியல் ஜெபமா இருக்கட்டும், அந்த ஜெபம் வேற. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு அது சரி, நீ அதையே திரும்ப நீ இன்னைக்கு சொல்லக்கூடாது. நீ உதாரணமா சொல்றேன், டானியல் 6:10 அவ பலகணங்களை திறந்திருக்க எருசலேமை நோக்கி 3 ஜெபிச்சான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறதா? அப்ப டானியல் ஜெபிச்சிட்டான்னு உன் வீட்டு வாசல இருந்து நீ எருசலேமை பார்த்து ஜெபிக்க முடியுமா? எருசலேம்ல கத்தர் இருக்காரா? ஏசு அப்படி சொல்லி கொடுத்தாரா? அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுத்தாருனா, பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே, லேலுயா. பிதா எருசலேம்ல இல்லை, எருசலேம்ல கிடையாது. அன்னைக்குள்ள ஆளுகளுக்கும் புரிதல் இல்லை, அறிவு இல்லை. இந்த கோயிலில் தான் கர்த்தர் இருப்பாருன்னு அவன் நினைச்சான். தற்கூறிகள் அன்னைக்குள்ளவங்களுக்கு அதுதான் தெரியும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம், பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், கண்களை ஏறெடுத்து பரலோகத்தை நோக்கி பாருன்னு தான் சொல்லி கொடுத்தாரு தவிர, எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை. அதனால தானே முட்டா போய் இன்றைக்கி டூர் போடுறான், எருசலேமில் எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வருமானம், ஒரு 10 பேர் 20 பேரை கூட்டிட்டு ஒரு டூர் போகிறான், அதில் ஒரு பெரிய தொகையை ஆட்டையை போட்டுறான், கூட்டு போடுறவன் அங்கே யோர்தான் நதியில் குளித்தா அவனுக்கு பாவம் திரும்பலான்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பீப்பா நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவன் கிணத்துல ஊற்றிக்கிறான். கிணறு முழுவதும் யோர்தான் நதியாக ஒரு பாட்டிலு 100 ரூபாயாம் இது விற்கிறாயா? பாவம் போக்கு நதியாக தீர்த்தமாது. கீவரசல் நிற்கிறான் அதை வாங்கிறதுக்கு. இவங்களை எப்படிதான் திருத்த முடியும்? இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர முடியும்? இயேசுவை மட்டும் பின்பற்று. இப்போ நான் சொல்கிறது என் சுயமானதல்ல, என் கற்பனை இல்லை, என் அறிவு கிடையாது. அந்த மாதிரி செய்யாதுங்கன்னு சொன்னார்ல, அப்போ ஏண்டா செய்கிறீங்க? எஸ்தரின் ஜெபம்னு ஏன் சொல்கிறீங்க? கிறிஸ்தவ பொம்பளையாது எஸ்தர், கிறிஸ்தவ பொம்பளையா? ஏ எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தர்னு வார்த்தை இல்லை, தேவன் வார்த்தை இல்லை, ஆண்டவர்னு வார்த்தை இல்லை, ஜெபம்னு வார்த்தையே இல்லையா எஸ்தர் புஸ்தகத்தில்? வேணா நீ தேடிப்பார். அதை போய் நீ உபவாச ஜெபத்துக்கு நீ ஏன் திணிக்கிற? கிறிஸ்தவ பொம்பளையா இல்லையா எஸ்தர்? தாவீது கிறிஸ்தவனா? ஏ எலியா ஒரு கிறிஸ்தவனா? ஏ மோசே ஒரு கிறிஸ்தவனா? யாபேசின் ஜெபம் அவன் கிறிஸ்தவனா? அவெல்லாம் யூதர்கள், இஸ்ரவேலர்கள்ரா? முட்டா பையங்களா? அவங்கள இஸ்ரவேலர் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, அவனுக்கு அது சரி. கடைசியில் முடிக்கும் போது ஏசிவி நாமத்தில் பிதாவே நான் முடிச்சிருப்பான் சொல்லியிருப்பான் அப்படி. ஆமேன். ஆமேன்னா என்னன்னு அவனுக்கே தெரியல. புதிய ஏற்பாட்டில் தான் அந்த விளக்கம் இருக்கு, வெளிப்படுத்தல் 3:14. ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, இயேசுவின் பெயர் ஆமேன். அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை, அது சொல்கிறதுக்கு நம்ம குற்றப்படுத்தலை, அது அவனுக்கு தெரியல. அவ்வளோதான், அவனுக்கு தெரியாதது என்ன செய்ய முடியும்? ஒரு 1.5 போய் ராஜமொழி முழுறானா எப்படிடா முடிப்பான்? தெரியல அவனுக்கு, அதை நம்ம குற்றஞ்சாட்டலை. அந்த மாதிரி இப்போ செய்ய சொல்லி நீ சொல்கிறியே, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, உன்னை தாண்டா நான் குற்றப்படுத்துகிறேன், உன்னை தாண்டா நான் குறை சொல்கிறேன். அந்த மாதிரி செய்யாதீர்கள் ஏ சொன்னார், அந்த மாதிரி செய்யாதுங்க, அந்த ஜெபம் பண்ணாதுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது 9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலம் உள்ள எங்கள் பிதாவே, லேலுயா. 5 முழுவதும் உபதேசம் பண்ணிட்டு 6 ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் 2, இயேசுவின் உபதேசத்துக்கு அடுத்துதான் ஜெபம். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி. மோசே சொன்னாது பூர்வத்தா இருக்கு, அந்த மாதிரி செய்யாதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன்னு உபதேசம் பண்றாரு. நீ அதெல்லாம் சொல்றது கட்டணும், மோசேன் திறப்பி வாசன் ஜெபம் பண்ணி வெக்கம் இல்லாம சொல்லி அப்புறம் அங்க ஜெபம் பண்ணி ஏசுவீங்க. என்னடா மண்ணையும் ஜோத்தையும் சேர்த்து சாப்பிடுறீங்க? இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சகதி மண்ணு எல்லாம் சேர்த்து தின்னுக்கிட்டு இருக்கும். சின்ன பிள்ளைங்க சோறு போட்டிங்கன்னா அது அப்படியே கொட்டி விடும், மண்ணில் சோறு விழுந்துடும்,
சோறு மண் அப்படியே சின்ன பிள்ளை அது. அந்த மாதிரி காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பிள்ளைகளை போல ஏண்டா இருக்கீங்க? ஏன் இருக்கீங்க? உலகம் முக்கும் உள்ள கிறிஸ்தவர்களே, போதகர்களே, இன்னைக்கு நான் சொல்கிற வார்த்தைகளை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் உங்களைப் போல ஒரு காலத்தில் சிஎஸ்ஐ போதகராக இருந்தவன் தான், பெந்தேகோசு போதகராக இருந்தவன் தான், எல்லாம் பார்த்தவன் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஜூ பண்ணி அவர் உபதேசங்களை மட்டும் நான் ஜூ பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று யோவான் 12:48 சொன்னாரே. அந்த நியாயத்திருப்புக்கு இன்னைக்கு தப்பித்துக் கொள்ளணும்னு தான் உங்களுக்கு சொல்றேனே தவிர வேற அல்ல. இயேசுவினுடைய ஊழியம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உபதேசத்துக்கு அடுத்து தான் ஜெபம். உபதேசம் முதல்ல நீ இல்லாட்டினா ஓ ஜபம் அறிவில்லாத ஜபம், புத்தி இல்லாத ஜபம், மணல்ல கட்டுற ஜபம். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டேன். தயவு செய்து இப்படி இன்னையோட நீ புரிஞ்சுக்க. இன்னொரு உதாரணம், மார்க்கு 5:34 மார்க்கு 5:34 நீங்கள் திரளான ஜனங்களை கண்ட போது ஜெபிக்கிறீங்க, எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு புருஷங்கமே கிடையாதுங்க, சத்தியமே சொல்கிறதில்லை, ஜபம் ஜபம் ஜபம், எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜபம் ஜபம், விடிய விடிய ஜெபிக்கிறான். இயேசு திரளான ஜனங்களை கண்ட போது என்ன செஞ்சார் படிங்க. 34 மார்க்கு 5:34 இல்லம்மா, மார்க்கு 6:6 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். திரளான ஜனங்களை கண்டபோது ஜெபம் பண்ணலை, எல்லாம் வாங்க ஜெபிப்போம் ஜெபிப்போம், உபதேசம் பண்ணினார், சத்தியத்தை சொன்னார். ஏன்னா சத்தியத்தை அறியும் போது சத்தியம் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும், சத்தியமே விடுதலை கொடுத்துரும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் விடுதலை கொடுக்கும். அந்த சத்தியத்தையே சொல்ல துப்பு இல்லாமல் பவர் 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 ஜனங்களை தள்ளி விடுறது. நீ எத்தனை ஊழியக்காரன் தள்ளி விடுறான் வெளிநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, பவர் பவர் பவர், அந்த கோட்டை தூக்கி இப்படி போடுறது அப்படி போடுறது, பெரிய பண்ணி அவன் பேர் பெண்ணி, என்னடா பண்ணி, சத்தியத்தை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, எல்லாம் கீழே விழுதான், எல்லாம் அந்த தண்ணி அலை மாதிரி எல்லாம் இப்படி போடுறான், கையை இப்படி போடுறான், இப்படி போடுறான், இப்படி போடுறான், எல்லாம் கூறு கட்ட குப்பைங்க. அங்கே போகிற ஒருத்தரும் நல்ல கிறிஸ்தவன் கிடையாது. இவனை கொண்டாடுகிற எல்லாரும் விரிவான வழியில் போகிற, விசாலமான வழியில் போகிற, அக்னி கடலுக்கு போகிறவங்க தான். தயவு செய்து நான் சொல்கிறத தயவு செய்து யோசிங்க. ஒரு கழுதை பீலேயாவுடைய மதிகேட்டை தடுத்தது, ஒரு குருடன் சுகமான குருடன், யூதர்களுக்கு வேதவாறு பரிசை இருக்கு புத்தி சொன்னான். அதுபோல் நான் ஒரு எளிய ஊழியக்காரன், ஒரு அப்பாவி நான் அல்ல. என் வார்த்தைகள் முழுவதும் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம்தான், சத்தியம்தான். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி பகுத்தறிவோடு சொல்கிறேனே தவிர எனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, எனக்குன்னு ஒரு கோட்பாடு கிடையாது. என் தலைவர் இயேசு, என் தலைமையிடம் பரலோகம். அல்லேலூயா. எங்கள் ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியமாக இருக்கும்படி உங்களை நான் கூப்பிடுறேன்னு சொல்லி இயேசு சொன்னார். ஜெபம் ஒருத்தனை பரிசுத்தமாக்காது, தெரிஞ்சுக்க. யோவான் 15:3 படிங்க. யோவான் 15:3 படிங்கம்மா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கீங்க. அல்லேலூயா. ஜபத்தினாலே சுத்தமாகிறது இல்லை, உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உபதேசம் இருக்கா? இன்னைக்கு உள்ள சபைகளில் உபதேசம் இருக்கா?
உபதேசத்துக்கு முக்கியத்தியம் கொடுக்கறது இல்லையே. 1.5 மணி நேரம் பாட்டு பாடுறான், 2 மணி நேரம் ஆராதனை பண்றான், நடனம் வேற 1.5 மணி நேரம் ஆடுறான். எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில பிரசங்கத்துக்கு வந்தா சீக்கிரம் முடிக்கவும், எழுதி கொடுக்குறாயா சீட்ல, சீக்கிரம் முடிக்கவும். ஏ, எது முக்கியமோ அதை சீக்கிரம் முடிக்க சொல்றான், எது முக்கியம் இல்லையோ அந்த மணிக்கணக்கில் நேரம் செலவு பண்ணுறான். நீ விளங்குவியாடா, நீ எப்படி, நீ சபை எப்படி இருக்கும், எழுப்புதல் எப்படிடா உனக்கு வரும், எதுக்கு எடுத்தாலும் முழங்கால் யுத்தம் ஜபம் சொல்றியே வெக்கம் இல்லாமல் உபதேசம் சொல்றியா, உபதேசம் இருக்கா மக்களுக்கு சபைகளில் இன்னைக்கு உபதேசம் இருக்கா? உபதேசத்துக்கு பிறகுதான் ஜபம். உபதேசம் தான் ஒருத்தரை சுத்தமாக்கும். இயேசு சொன்னார் யோவான் 17 1:2 சொன்னார், 1:2 யோவான் 17:1-2 இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவேன்னு ஜெபிச்சு, இதான் ஜபம். வானத்தை கண்களை ஏறெடுத்து பிதாவேன்னு சொல்றதுதான் ஜபம். அது பின்புதான், முன்பு சொன்ன பின்பு முதல்ல சொல்றதுதான். லேலுயா, உபதேசத்துக்கு பிறகுதான் ஜபம். நீ அதை புரிஞ்சிக்க, தயவு செய்து இன்னைக்கு உள் வாங்குங்க. உபதேசம்னா எங்கிட்டோ எவங்கிட்டயோ நான் கேட்க சொல்லலை, நிருபங்களை படி, நிருபங்கள் உள்ள முழுவதும் அப்போஸ்தல உபதேசம், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு கிறிஸ்தவங்களும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் உள்ளது கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டதும் இல்லை, அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதை தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ திருக்குறள் மாதிரி, இப்போ நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா, தலைப்பு வசனம், திருக்குறள் திருக்குறள் எல்லாருக்கும், எல்லா மதத்துக்கும் பொருந்தும், எல்லா மக்களுக்கும் பொருந்தும், பொதுவானது. அது மாதிரி நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லாரும் எடுத்துக்கலாம். ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி, ஒரு தத்துவம் மாதிரி அதை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, பொதுவான காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னது, நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். லேலுயா, இயேசுவின் உபதேசம்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அது நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். என் வார்த்தைகளே உங்களை விடுதலையாக்கும். என் வார்த்தையினால தான் நீங்கள் பரிசுத்தமாக முடியும். இவைகளை சொன்ன பின்பு தான் அவர் ஜெபம் பண்ணார். லேலுயா. இரண்டாவது, அவருடைய அப்போஸ்தலர்கள். முதல்ல இயேசு பிரசங்கத்துக்கு பிறகுதான் ஜெபம் என்று கற்றுக் கொடுத்தார். ரெண்டாவது, அவர் வழியில் வந்த, அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்போஸ்தல 10 கொர்னேலின்னு ஒருத்தன் கூப்பிட்டு விடுறான் பேதுருவை. கர்த்தர் அங்கே தரிசனம் கொடுத்து பேதுருவை அங்கே அனுப்புகிறாரு. 34 அப்பொழுது பேச தொடங்கி ஜெபம் பண்ண தொடங்கின்னு போடலை, அவங்கெல்லாம் புரிஞ்சாதீங்க. ஜபம் தொடங்கி, இங்கே எடுத்துக்கெடுத்தாலும் ஜபம்னு சொல்கிறவனுக்கு சொல்கிறேன், பேச போத, பேசு, சத்தியத்தை சொல்லு. கந்தகை மந்திரி அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் அங்கே ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. பிலிப்பு போன உடனே அவன் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வாசிக்க உள்ள கருத்து உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். தெரியல, ஒருவன் விலைக்கு சொல்லாட்டினா நீங்கள் எப்படி தெரியும்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னாரான், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபிப்போம். விவரத்தை அங்கே சொல்கிறான், விளக்கம் சொல்கிறான். சொன்ன பிறகு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டு ஞானசாரம் எடுத்தான், அப்புறம்தான் சந்தோஷமாக போனான். பேசு மகனே, சத்தியத்தை பேசு, வாயை திறந்து பேசு. முத பேதுரு பேச தொடங்கி, இங்கே கொர்னேலி வீட்டில் பேச தொடங்கி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 44 அப்போஸ்தலர் 10:44 அந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஜெபிச்சவங்க எல்லா மேலும் இறங்கினார்னு போடல, வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் மேலும். வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் அவ்வளவு நெருக்கம், புரிஞ்சுக்க. வேத வாக்கியங்கள் முழுவதும் ஆவியானவர்கள் தான் அருளப்பட்டிருக்கு. நீ உபதேசம் சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கிற போது அந்த சத்தியமே ஆவியானவராக இறங்கி அந்த ஆவியில நீ களி கூர்ந்து, ஆவியில நீ அந்நிய பாஷை பேசி அப்படியே ஜபமா மாறிடும். அல்லேலூயா. சீசர்கள் 10 காத்திருந்தாங்க, அப்புறம் தான் ஆவியானவர் இறங்கினாரு.
இவங்க ஞானஸ்தானமும் வாங்கலை, இயேசுவை பற்றி தெரியாது, புரஜாதிக சத்தியம் தெரியாது, வசனத்தை ஆவலாக கேட்குறாங்க ஐயா. கேட்கும் போது ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார். அதுக்கு பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்றது 48. அப்புறம்தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ரெண்டு நம்மெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அப்புறம் அபிஷேகத்துக்கு நடத்துகிறோம். அப்போ சொல்லக்கூடிய காலங்களில் உபதேசம் முக்கியமான அப்போ சொல்ல சத்தியங்கள். இன்னைக்கு சபைகள் அது இல்லாததுனால தானே எழுப்புதல் இல்லாமல் இருக்கு. எழுப்புதல் வரும், எப்படிடா எழுப்புதல் வரும்? உபதேசம்தான். அப்போ சொல்ல 16 4-5 பட்டணங்கள் தோறும் அவங்க போகையில் மூப்பர்களை ஏற்படுத்தி அப்போ சொல்லாரும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவளுக்கு ஒப்புவித்தார்கள். அதனால விசுவாசத்தில் சபைகள் திறப்பட்டு நாளுக்கு நாள் ஜெபம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு போடல. ஜெபம் கற்றுக் கொடுத்து ஜெபம் பண்ணி நல்லா ஜெபிங்க முழங்கால் போட்டு அப்படி சொல்லலை. அப்போ சொல்லிய உபதேச சட்டங்களை கை கொள்ளும்படி கொடுத்தாங்க. அதனாலே ஜெபத்தினால் அல்ல, அதனாலே தேய்ச்சி புரிஞ்சிக்க மண்டையில், அதனாலே சபைகள் சிறப்பட்டு நாளுக்கு நாள் இன்னைக்கு எண்ணிக்கையில் பெறுகிறாங்க ஜனங்க. எண்ணிக்கை இன்னைக்கு சித்திர திருவிழாவில் கூட லட்சக்கணக்கில் ஆற்றுல இறங்குறான் ஐயா. அரசியல் மேடைக்கு 1000 இறங்குறான். ஒரு அரசியல்வாதி பேசுனா இங்கே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது. கூட்டம் பார்த்து கோயந்தாடு போடக்கூடாது, கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அப்போ சில சட்டங்கள் உபதேசங்களை அங்கே ஒப்புவிக்காங்க. அதனாலே கெதுங்க ஜபத்தினால் அல்ல, அதனாலே சபைகள் சுரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. மூன்றாவதாக பவுலும் சீலாவுடைய ஊழியத்தில் அங்கே அப்போ சில 16:30 அதிகாரியை கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஜெபிப்போம் அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். உபதேசம் சொன்னாங்க, சத்தியத்தை சொன்னாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ராத்திரியிலே வசனத்தை விளக்கி சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. ராத்திரியில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு 1 Timothy 2:4 படிக்கிறது இதுதான். எல்லா மக்களும், இந்து முஸ்லீம் எல்லா தர மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும் ஐயா. எதுக்கெடுத்தாலும் ஜபம் 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 சொல்லி ஏமாத்தாத. ஜபம் ரெண்டாவதாக வச்சுக்க. உபதேசத்தின் அடிப்படையில் அந்த ஜபம் இருக்கான்னு முத பாரு. உன்னை மாற்றிக்க, உபதேசத்தை மாற்றிக்க, தயவு செய்து சொல்கிறேன். 4 சொல்லி முடிக்கிறேன். யாக்கோப்பு 1 யாக்கோப்பு வந்து இயேசுவின் சகோதரன். இயேசுவுக்கு மரியாளுக்கு பிறந்த 4 ஒருத்தன், இன்னொருத்தன் யூதா. 2 அப்போஸ்தலர்லாம் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் யாக்கோப்பு. 1:17 என்ன சொல்கிறான்? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரோர் மாறுதல் இல்லை, யாரோர் வேற்றுமை நிழல் கூட கிடையாது. நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து வருது, எருசலேமிலிருந்து வரல. எருசலேம் இன்னைக்கு வானமும் பூமியும் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 Peter 3:7 சொல்லியிருக்கும் போது அந்த எருசலேம் மட்டும் எப்படி அழியாம போகும்? எல்லாம் நொறுங்கி தானே போகும், அழிஞ்சு தானே போகும். அது எப்படி ஹோலி லேண்டு புனித நாடுன்னு எப்படி நீ சொல்லலாம்? உலகத்தான் சொல்லலாம், பாரம்பரியக்காரையும் சொல்லலாம், ஒரு மதவாதி சொல்லலாம், ஆவிக்குரியவனுக்கு அப்படி சொல்லலாகாது. ஆவிக்குரியவன் என்ன சொல்லணும்? நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆவிக்குரியவன். கொலோசியர் 3:1-2 இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாட்சத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். 2
பூமியில உள்ளவைகளே அல்ல. அந்த வசனத்தை குறிச்சிங்க, பூமியில உள்ளவைகளே அல்ல. பூமியில எந்த நதியும் புனித நதியோ, புனித நீராடலோ, புனித நகரோ அல்லது புனித லாண்டோ, இங்க பூமியில புனித சர்ச்சோ நீ எத்தனை பேர் வச்சிருக்கான், பரிசுத்த ஆலயம் சென்ட் மவுண்ட் ரோடு, சென்ட் பரிசுத்த ஆலயம், பரிசுத்த பேதர் ஆலயம், பரிசுத்த யாக்கோப் ஆலயம், பரிசுத்த பீட்டர் ஆலயம், பரிசுத்த தோம ஆலயம், எல்லாம் பரிசுத்தம் 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 எல்லாம் சொல்றானே, இந்த பூமியில கிடையாது ராஜா. பரலோகத்தில் நம்முடைய தேவன் பரலோகத்து பூமியில உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்க. அப்ப ஏன் சொன்னாங்கன்னா, பாரம்பரியம் அவன் அவனுடைய புரிதல் அது, அவன் சொந்த கருத்து சோக கருத்து சொன்னான். பேதர்கிட்ட அவங்க குர்நேலி காலில் விழுகும்போது அப்போ சில 10:25-26 எழுந்துரும், தூக்கி விடுற, நானும் ஒரு மனுஷன்தான், ஏன் ஏன் காலில் விழுகிறேன். இன்னைக்கு ஊழியக்காரன் காலில் விழுகாட்டினா அவன் ஊழியக்காரன் சங்கடப்படுறான், என்னடா நம்ம காலில் விழுகலையேன்னு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பெசப்பு பெசப்புன்னு சொல்லி தொப்பு தொப்பி வேற போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு கம்பை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான், பெரிய ஆளா எவ்வளோ கேவலமாக இருக்கேன். அவ்வளோ அப்பேற்பட்ட பேதர், நானும் ஒரு மனுஷன் தான், எந்திரியா நானும் ஒரு மனுஷன். அதுக்கு முன்னாடி தபித்தாலே எழுந்துருன்னு ஒரு இறந்த ஒரு பொம்பளைய உயிரோடு எழுப்பினவனாக்கும் பேதர். சும்மா சாதாரண ஆள் இல்லை, அப்பேற்பட்டவன், நான் ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறான். இன்னைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா யோகம் வரும்னு கழுத சொன்ன மாதிரி, இன்னைக்கு என்னை நான் வந்து என் பேச்சை கேட்டாலே நீங்கள் சுகமாயிருவீங்க, நான் வந்து எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என் பேச்சை கேட்டாலே நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்க, என்னை பார்த்தாலே உங்களுக்கு யோகம் வரும்னு சொல்கிறாயா. இன்னைக்கு சின்ன பண்ணி மாதிரி ஒருத்தன் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறது அவனை. ஆகவே மனுஷன் மனுஷன்தான், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் மனுஷன்தான். இன்றைக்கி செத்து போனால் நாளைக்கு போனோம் உடம்பு நாணிடும். செத்து போன ஒரு மனுஷனுக்கு என்னடா இது, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி புரஜாதிகள் சொன்னாங்க அப்போஸ்தலர் 14 அப்போஸ்தலர் வந்து பவுலும் பர்னபாவும் சட்டையில் கிழிச்சிக்கிட்டாங்கன்னு. நாங்களும் உங்களைப் போல பாடு உள்ள மனுஷங்க, ஏன்டா அப்படி செய்கிறீங்க. அவங்க தாயா ஊழியக்காரங்க, அவங்க தாயா நமக்கு முன்னோடி கோல்டு மாடல், அவங்கள தான் பின்பற்ற சொல்கிறேன் நான். இப்போ சொல்கிறதுனால என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலை, ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்க, அவங்க தான் கோல்டு மாடல், அவங்க தான் நமக்கு வழிகாட்டிய அந்த சத்தியங்கள் தான். அதை புரிஞ்சா நீ நல்லவன் ஆயிடுவேன். யாக்கோப்பு 5:5 பார்த்தீங்கன்னா 4:1 படிங்க. யாக்கோப்பு ஜெபத்தை பற்றி 2 தான் சொல்கிறாங்க. நாலு 4 யாக்கோப்பு 4:1 படிங்க. விசுவாசி கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ளே யுத்தம் சண்டை இந்த மாதிரி ஏன் வருது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள்லாம் விருப்பம், உங்கள் விருப்பப்படியில் சண்டை வருது, போட்டி வருது, இப்போ சண்டை வருது, கவலை வருது, கண்ணீர் வருது, எல்லாம் உங்கள் இச்சைகள் உங்கள் எண்ணங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் எவ்வளவோ விரும்பியும் கிடைக்காம போகுது. கொலை செய்கிறான் ஒருத்தன், போராமல் உள்ளவனாக ஒருத்தன் இருக்கான், இதனால அடையாமல் போகிறீங்க, சண்டை பண்ணுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே, அதாவது உபதேசத்தின்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்கள் சித்தி ஆகிறது இல்லை. 3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். இங்கே கேவனிங்க, தகாத விதமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால, விண்ணப்பம்னா ஜெபம், தகாத விதமாக நீங்கள் ஜெபிக்கிறதுனால சித்தி ஆகிறது இல்லை. தகாத விதமாக ஜெபிக்கிறாங்க, இன்னொருத்த சொத்தை ஆட்டை போடுறதுக்கு ஜெபிக்கிறான், இன்னொருத்த மனைவியை கடத்தி போய் ஒருத்தன் வச்சிருக்கான், எவ்வளவோ பாலியல் கடத்தல ஒருத்தன் ஈடுபட்டிருக்கான், அதில் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு,
அதில் ரொம்ப துக்கத்தோடு வர்றான். இன்னொருத்த மனைவியை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கான் துக்கத்தோடு. அங்கே புருஷனுக்கு தெரிஞ்சு சண்டை வந்துருச்சு, பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அவன் ஊழியக்காரங்கிட்ட வந்து சொன்னாங்க, ஊழியக்காரன் என்ன சொல்கிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இவன் சொல்லி கொடுக்குறான், ஓ துக்கம் சந்தோஷமாக மாறும், பயப்படாத, ஜெபம் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிடுறான் காணிக்க. எப்படா விளங்க முடியும் இந்த ஜெபம், எப்படி கேட்க முடியும்? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, ஒரு விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் சொத்தை அழிக்கிறதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். பொறாமை உள்ளவர்களாக ஜெபிக்கிறீங்க, பணாசை உள்ளவர்களாக ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? வேத வசனங்கள் அப்படி சொல்லலையே. எல்லாரும் ஒரு பெரிய வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன வசனம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெரிய ஜூ பண்ணி பெருசாக ஒரு போட்டோ போட்டு வீட்டில் போட்டிருக்கீங்க. மூணு வசனம் தெரியுமா? யாருக்கு அது சொல்லப்பட்டது தெரியுமா? யாருக்கு பலிக்கும்னு தெரியுமா? எபிரேயர் 13:5 போட்டிருக்கு, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர் சொல்லியிருக்கிறாரே. யாருக்கு சொல்லியிருக்காரு? எல்லாருக்கும் சொல்லலை. பணாசை இல்லாமல் இருந்து உனக்கு இருக்கிறத போதும்னு எண்ணு. இன்னொருத்த சொத்தை நீ ஆசைப்படாத, இன்னொருத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ நினைக்காத, பணம் அதிகமாக சேர்க்கணும்னு பண பேயா அலையாத. நீ நீ வந்து ஜெபம் பண்ணுற, ஜெபிக்க ஊழியக்காரங்கிட்ட மனு போடுற, ஊழியக்காரன் இவனுக்கு என்ன காசு கிடைச்சா போதும், ஓ துக்கம் சந்தோஷமாக மாறும்னு உன்னை இப்போ ஏமாற்றி போய் சொல்லி காசை வாங்கிட்டு போயிடுறான். ஓ ஜெபம் சித்தியாகிறது இல்லை, இங்கே போட்டிருக்கு யாக்கோபு, உன் ஜெபம் விண்ணப்பம் பண்ணியும் சித்தியாகிறது இல்லை. தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறவன்னு பவுல் சொல்கிறான் ரோமர் 8:8. ஆவியானவன் அதுக்காக தான் பெருமுச்சிகளோடு அவரே வந்து நமக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நம்ம ஜெபம் பண்ணுறது நமக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. அதுக்கு தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்பு உபதேசத்தை கற்றுக் கொடுத்தார், உபதேச அடிப்படையில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பழைய ஏற்பாடு ஜெபத்தை செய்யாதீங்கன்னே சொன்னார். ஆகவே நான் செய்தியை முடிக்கிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜபமும் அருவறுப்பானது. உபதேசம் இல்லாத ஜபம், சத்தியம் இல்லாத ஜபம் அருவறுப்பு. ஏசாயா 26:2, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிறப்பே பிரவேசிப்பு போகக்குள்ள வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கைகொள்றவனுக்கு தான். வெளிப்படுத்துகிற 1:3 இந்த வசனங்களை, தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை கைகொள்ளுகிறவர்களும் பாக்கிவான்கள். காலம் சமீபமாக இருக்கு. இயேசு இந்த பூமியில் பிறந்ததே எதுக்காக அதை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு இல்லை. நீங்கள் டிசம்பர் வரப்போகுது, நீங்கள் தீபாவளியானா தீபாவளி கொண்டாடுறீங்க, நாங்கள் படுறோம் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், பிரியாணி ஆக்க போகிறோம், திங்க போகிறோம், வேட்டு வெடிக்க போகிறோம். ஒரு கூட்டம் இன்றைக்கி அதுக்காகவே இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கு. கேரள ரவுண்ட் சுற்றுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டா காசு ஆட்டையை போடுறதுக்கு. இன்றைக்கி குழு குழுவாக இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டார் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான். இயேசு ஏண்டா பிறந்தார், எதுக்கு பிறந்தார்? யோவான் 18:36 36:37 அவர் பிறந்ததை பற்றி சொன்னார், அவர் வந்ததை பற்றி சொன்னார். அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 18:36-37 இயேசு பிரதித்துவமாக என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரியது என்னுடைய என்னுடைய ராஜ்யமாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரன் போராடி இருப்பாங்களே. இந்த வசனத்தை அரசியல்வாதிகளே, கிறிஸ்தவ அரசியல்வாதிகளே, கிறிஸ்தவ சங்கம் வச்சிருக்கிறவங்களே, கிறிஸ்தவ முன்னணி வச்சிருக்கிறவனே, ஏன் பிஷப்புகளே இதை கேளுங்க, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்படின்னா என் சீடர்கள் போராடிப்பாங்க. நீங்கள் உங்களோட சங்கம் வச்சுக்கிட்டு போராடுறீங்க, எங்களுக்கு இந்த நாட்டில் எங்களுக்கும் உரிமை உண்டு, நாங்கள் இந்த தேசமெல்லாம் கிறிஸ்தவ நாடாக மாற்றணும். கிறிஸ்தவ நாடாக மாற்றிட்டா அப்புறம் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள்? பரலோகத்துக்கு தான் உன்னை கொண்டு போகிறதுக்கு தான் இயேசு வந்தார் தவிர, வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு, அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டதுலையா நீ ஆட்சி செய்ய போகிறேன்? இயேசு சொல்கிறார், என் ராஜ் இந்த உலகத்து நான் ராஜா தான், அது 1000 ஆண்டு அரசாட்சியில் உலகமெல்லாம் ஆளுவார், அதுக்கு பிறகு அக்னியில் அழிஞ்சிரும்.
எப்படியோ அழிய போகுது அது நிச்சயம். இப்போ அது சென்னை அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்தில் காவாசி அழிஞ்சு போயிடும், 2050 முழுசாக தண்ணியில் போயிடும் சொல்லி நாசா விஞ்ஞானி சொல்லியிருக்கான். இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பூமியை எப்படிடா நீ அரசா செய்ய போற? ஆ படிங்க. அப்படி என்றால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதித்திரமாக. ராஜாதான் இதான் பாயிண்ட். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இயேசு பிறந்தது எதுக்கு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. ஜெபிக்க பிறந்தேன்னு சொல்லல, நான் ஜெபமண்ண பிறந்தேன் சொல்லல, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். ரெண்டாவது கூட ஜெபம் சொல்லல, இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார், அதுக்காகவே வந்தார். அதை கேட்கிறவன் சத்தியவான் சொன்னார். சத்தியவான்கள் முழுவதும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜெபம் ரெண்டாவது சும்மா லேசாக ஜெபிச்சா போதும். சாதாரணமாக அதான் வீண் வார்த்தையில் அளப்பாதீங்க. நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறதுனால ரொம்ப அளப்பி பேசுறதுனால ஜெபம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்கன்னு சத்தம் போட்டார். சத்தியத்தின்படி கரெக்டாக இருந்துக்கிட்டு லேசாக ஜெபம் பண்ணு. உன் ஜெபம் அப்படியே கேட்கும். லேலுயா லேலுயா. ஜெபம் முக்கியமானது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உபதேசம் அதை விட முக்கியமானது, சத்தியம் அதை விட முக்கியமானது. சத்தியத்தின்படி உபதேசத்தின்படி இருந்து நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் அப்படியே கேட்கப்படும். சத்திய அடிப்படையில் நீங்கள் ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. சத்திய அடிப்படையில் ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கூடிய ஜெபமும் அருவறுப்பானது. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உபதேச அடிப்படையில் நம்மை வழி நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.